அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம தி நாம யோகம் விருத்தின்னா என்னங்க, ஒரு குழந்தை விருத்தி நாம யோகத்தில் பிறந்தா அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும், விருத்தி அடையும் சொல்கிறாங்க இல்லையா, உடைய வம்சம் விருத்தி ஆகட்டும் அப்படின்னு. அது மாதிரி இந்த நம்ம இந்த விருத்தி நாம யோகத்தில் பிறக்கும்போது என்னென்னா, நம்ம வந்து அந்த ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும், இல்லை அந்த விருத்தி நாம யோகத்தில் நம்ம ஒரு காரியம் பண்ணாலுமே அந்த காரியங்கள் விருத்தி அடையும், வளர்ச்சி அடையும். இந்த நாம யோகத்தையும் நம்ம இப்போ ஒரு நாலு, நட்சத்திரம், திதி எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த நாம யோகத்தையும் ஒரு சில நாம யோகங்களை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த நாம யோகத்துக்கு உண்டான அந்த இது, அந்த விஷயங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும். அந்த வளர்ச்சியை கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போகணும், சரிங்களா? அப்போ விருத்தி நாம யோகத்துக்கு யார் யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் தான் யோகியாக வரார், புதன் தான் யோகியாக வரார். இங்கே வந்து அவயோகி யார் பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் தான் அவயோகியாக வரார், புதன் செவ்வாய் அவயோகியாக வரார். அப்போ புதன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் இங்கே வந்து யோக புள்ளியில் விழுகும்.
அவயோக நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் இவங்களுக்கு அவயோகிய புள்ளியாக வரும். எந்த நாம யோகத்துக்கு? இப்போ விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு, சரிங்களா? இப்போ இந்த விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வந்து நல்லா இருக்கிறதுனால என்னென்னா இவங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும், இவங்களுடைய உறவுகள் சூப்பராக இருக்கும், தாய் மாமன் உறவுகள் நல்லாயிருக்கும். அவங்களுடைய லக்னத்துக்கு புதன் எந்த பாவமாக வராரோ அந்த பாவகம் சார்ந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது செவ்வாய். செவ்வாய் வந்து மிருகசீரிஷத்தில், அப்போ மிருகசீரிஷம்னா செவ்வாய்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சகோதர உறவில் பிரச்சனை கொடுக்கும், மண் மனை பூமியினால் இவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, வாங்கி போட்டு வச்சுருக்கேன் ஆனால் அதுக்கு எந்த பலனுமே இல்லை, நான் வாங்கினேன் செஞ்சேன் பட் ஆனால் என்ன நடக்கலைன்னா எனக்கு வந்து அதை விற்கவும் முடியல, நான் வச்சு அனுபவிக்க முடியல, அது மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறது எல்லாமே செவ்வாய், சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து அடிக்கடி நமக்கு வந்து அவங்களுடைய உடம்புலேருந்து பிளட்டு வெளியே வருது, அதெல்லாமே செவ்வாய். அடிக்கடி அடிபடுறது, காயமாகிறது, இதெல்லாமே அவயோகி செவ்வாயாக இருந்து அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சு அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்து நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த விருத்தி நாம யோகத்துக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் நமக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருத்தி நாம யோகத்துக்கு அதாவது இந்த விருத்தி நாம யோகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். அதாவது வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகொண்ட பெருமாள் அதாவது வேலூர் மாவட்டத்தில் நல்ல பேர் ஞாபகம் மாட்டேங்குது, திருப்பார்கடல், அதாவது வேலூர் மாவட்டத்தில் திருப்பார்கடல் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாள், திருப்பார்கடல், சரிங்களா? திருப்பார்கடல் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாள், சரிங்களா? எதுக்கு? யோகிக்கு, புதனுக்கு, விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு, சரிங்களா? அவயோகிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் திருப்பரங்குன்றம் முருகன், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம், சரிங்களா? இந்த அவயோகிக்குண்டான கோவில் மதுரையில் திருப்பரங்குன்றம் முருகனுடைய ஆலயம். இப்போ இந்த விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுடைய யோகம் வேலை செய்யும். அவயோகியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ திசையோ நின்று புத்தி நடத்தினா, ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தினா இந்த மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகன் ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்துலேயும் அத்தனை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. இல்லை சொத்தில் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பி பிரச்சனையாகவே இருக்குது, சண்டையாகவே இருக்குது அப்படின்னாலும், அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எத்தனாவது இடமா வர்றார், ஒரு வேளை எட்டாம் இடமா வர்றார், அவங்களுக்கு திருமணமே நடக்கலை, மாங்கல்யமே அமையலை, கண்டிப்பாக போயிட்டுவாங்க. இல்லை எனக்கு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, எட்டாம் இடம் நமக்கு வலுவாக வேலை செய்யுது, தாராளமாக இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த அந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய அந்த அவயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருவ நாமயோகம், சரிங்களா? 12வது நாமயோகமான
துருவநாம யோகம். ஒரு நிமிஷம்.